இல்ல எல்லாருக்கும் நான் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை, அதனால நான் எல்லா சமையலும் பண்றேன். அதை நான் பண்ணி காமிக்கிறேன். அப்பெல்லாம் எப்படி பண்ணா பெரியவாள்லாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இலுப்பச்சட்டியில கொஞ்சோண்டு நெய் கொத்திக்கணும். அதுல நான் வந்து நெய்யை கொத்தி சூடு பண்ணிருக்கேன். இந்த பக்கம் வந்து கல் சட்டி வச்சுருக்கேன். இதுல வந்து அரிசி களைஞ்ச ஜலம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு அரை கொஞ்சோண்டு ஒரு சொட்டு எண்ணெய் கொத்தின்னு. நம்ம குக்கர்ல விட இது வந்து ஃபாஸ்டா ஆகும். இதுல வந்து பருப்பை போட்டுருவா. இது எல்லாத்துக்கும் சேர்த்த பருப்பு தான். பைத்தம்பருப்பு போட்டுருக்கேன். இது வந்து ஒரு 200 பைத்தம்பருப்பு இருக்கும். களைஞ்சிட்டு போட்டுக்கிறேன். இது வந்து இந்த கல்ச்சட்டி எப்போதுமே சூடு ஆறுறதுக்கு பார்த்தேலாம், உடனே சூடாயிடுது பார்த்தேலாம். இந்த மாதிரி சூடு ஆறுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இதுலேருந்து சூடு போகாது, சீக்கிரமாக வேந்துடும். இது அதனால்தான் அடுப்பில் வந்து சீக்கிரமாக அவளால் ஒரு 20 பேருக்காவது சமைக்க முடிஞ்சது. இல்லை கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுறேன். இப்போ இந்த பக்கம் முந்திரி திராட்சை வந்து ஃபஸ்ட்டு என்ன பாயசம் பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்கு திருக்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சையை ஒத்துக்கணும். நெய்யை குத்திண்டு இந்த நெய்யிலேயே கடுகு போட்டு குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதே நெய்யிலேயே கடுகை வெடிக்க விட்டணும். கடுகை வெடிக்காமல் வந்து சாப்பிட்டாலாம் வாசனையே அடிக்காது, வயிற்றையும் வலிக்கும். வெடிக்க விட்டு எடுத்துட்டேன். இப்ப இதுலயே உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். உளுத்தம் பருப்பு எடுத்துடணும். உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மிளகு கூட்டுக்கும் சாப்பிட்றதுக்கும் சேர்த்து கொஞ்சம் மிளகு. கொஞ்சம் வெந்தயம். இது ஒரு கல்ச்சட்டி. கொஞ்சம் அரிசி களைஞ்ச ஜலமும் குத்தின்னு இருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுடணும். கொஞ்சம் வந்து எண்ணெய் குத்திக்கணும். ஒரு முட்டை. இப்போ வந்து இந்த ஜலம் கொதிச்சிடும். கொதிச்ச உடனே ஒவ்வொரு காயாக போட்டு எடுத்துன்றோம். இந்த கல்ச்சட்டிக்கு வந்து 50 வயசு இன்னியோட, இந்த சின்ன கல்ச்சட்டிக்கு வந்து 40 வயசு ஆறுது.
அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்கிறது, கும்பகோணத்துல தான் கிடைக்கும். ஆனா பார்த்து வாங்கணும். சிமெண்ட் செட்டியும் அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்றா. இது அந்த காலத்துல இருக்கிற மாக்கல் சட்டி. அதை வந்து நல்ல கடையா பார்த்து வாங்குங்க. கீறி பார்த்தா வந்து கருப்பு உள்ளுக்குள்ள தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் வந்து நகத்தால கீறி பார்க்கணும். புது சட்டி அப்ப உள்ளுக்குள்ள வந்து கருப்பு கருப்பா தெரியும். அப்படின்னு அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இதுல கொஞ்சம் வேந்தின் இருக்கும் போது பார்த்தீங்களா சீக்கிரமா வேந்துட்டு அதுல வந்து நீங்க கொஞ்சோண்டு வாழைக்காக்கும் பொல்லங்காக்கும் கொஞ்சோண்டு பருப்பு வந்து எடுத்து வச்சுக்கணும். அது மீதி வந்து நல்லா குழஞ்சு வேகட்டும். இப்போ இதுல இந்த வாழைக்காவை போட்டுடலாம். இப்ப முதல்ல பாயசத்துக்கு அரைச்சுக்கிறேன். ஒரு ஏலக்காய், நாலு முந்திரி பருப்பு, தேங்காய், ஒரு ஸ்பூன் அரிசி, இதெல்லாம் வந்து பாயசத்துக்கு அரைச்சுக்கிறேன். அடுத்தது கூட்டுக்கு அரைச்சுக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, வறுத்த உளுத்தம்பருப்பும், கொஞ்சம் ரெண்டு மிளகு, தேங்காய், அவரைக்காய் கூட்டுக்கு இது மூணு அரைச்சிக்கிறேன். இப்ப இத பாருங்க, இது நல்லா வேந்திருக்கு. அதனால இத வந்து இலப்பருப்புக்கு கூட்டுக்கு மோர் குழம்புக்கு மீதி இருக்கிறது இது ஒரு கரண்டி வச்சிடலாம். இதுல வந்து திருக்கண்ணமதுக்கு அரைச்சோம் இல்லையா பாயசத்துக்கு, அதை இதுல குத்திடலாம். இதுல வந்து திருக்கண்ணமுதுக்கு அரைச்சோம் இல்லையா, தேங்காய், ஏலக்காய், முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி, அதை இதுல குத்திடலாம். இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா இதுக்கு வந்து ஒரு தடவை சூடா எடுத்தோம்னா இதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யணும். இது கொதிக்கட்டும். இது வந்து வேந்தெடுத்து இல்லையா, இதை எடுத்து வச்சுங்களா. பூஷணிக்காய் போட்டுடலாம். நல்லா கொதிச்சு பாகு நல்லா வேகிற வந்து இதை எடுத்து பாருங்க. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கும். அதனால இதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொதி நின்று பிறகு நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. ஆனா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மாக்கல் சட்டி போல சீக்கிரமா ஆற தளிகை எங்கேயுமே இருக்காது. பூஷணிக்காய் வெந்துட்டு இந்த பூஷணிக்காய் எடுத்து, இது பிஞ்சு பூஷணிக்காய், இது இதுல வந்து இப்ப பொல்லங்காய் போட்டு பாருங்க. மோர் குழம்புக்கு வெந்தயமும் தேங்காவும் மட்டும்தான். மோர் குழம்புக்கு வெந்தயமும் தேங்காவும் அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் போட்டா போதும். எண்ணெய் பருப்பு போட போறேன் இல்லையா மோர் குழம்புல, அதனால கொஞ்சோண்டு போட்டா போதும். இது மட்டும் அரைச்சிக்கிறேன். மிளகு, ஜீரகம், ரெண்டே ரெண்டு மிளகாய், இதெல்லாம் சாத்துனதுக்கு நான் அப்புறமா பொடி பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள இங்க எடுத்து பாருங்க, மஞ்சப்பொடி போட்டதுனால அந்த காயோட வந்து அவரைக்காவும் வேர்க்கடலையும் ரெண்டு போட்டு பச்சை வேர்க்கடலை தான் ஊற வச்சது. அது இது வந்து
மாக்கல் சட்டி வந்து அவ்ளோ ஃபாஸ்டா பண்ணோம் இது ஒரு வாட்டி சூடு பண்ணா போதும் அதுலயே எல்லாம் பண்ணிடுவோம் கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கோங்க ரெண்டு மிளகாய் போட்டுக்கோங்க அடியில கொஞ்சோண்டு ஜலம் இருக்கு இல்லையா அதுல வந்து பூசணிக்காவை போட்டு போட்டுட்டு உப்பு போட்டுடலாம் குழம்புக்கு தேவையான இந்த பக்கம் இந்த பக்கம் இது கூட்டுக்கு அரைச்ச தேங்காய் உளுத்தம் பருப்பு தேங்காய் உளுத்தம் பருப்பு மிளகு இதுக்கு கொஞ்சம் பருப்பு இப்போ மோர் குழம்புக்கு கொஞ்சம் பருப்பு இதுல போட்டுடலாம் எண்ணெய் குத்திக்கணும் இது நான் வறுக்கல இது சிலிப்பி வச்ச மோர்ல வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் இது அரிசி மாவு போட்டுக்கோங்க இந்த வெந்தயமும் தேங்காவும் அரைச்சோம் இல்லையா அதை குத்திக்கணும் இப்போ இது நல்லா கலந்துக்கலாம்
இந்த பூசணிக்காய் வேணும்னு இருக்கியா இதுல கொத்துல பருப்பும் பூசணிக்காய் कल सटी सूडा अरे कुछ पर्पल सुड़ वचिक मिग जीरक मिग सा अलमो कुंद्रि पर्प द्राक्ष जीरक मिगका पड़ी मिगका पड़ी पड़ोिया रोम को पुलियल ना कुछ मिगा कोर कुण अवरेका कूटे वाड़का करंदे पोल्लंगा करंदे परुप्पु इला परुप्पु अदुक्कप्पुरम वडैयुम विलक्केत्तरदुम पण्णप्पोरेन वडैक्कु ऊरा वच्चि नींगा वंदु पण्णि पारुंगो इंद इदुक्कु वंदु 50 वयसा इरुक्कु इन्नैक्कु अदुक्कु 40 वयसा इरुक्कु अंद कल्चेट्टिक्कु एप्पोदुमे इदु रेंडु पेर वंदालुम इदोड वेगत्तुक्कु नम्मलाल वेलै सेय्य मुडियादु ओत्तर अरच्चिंडे इरुक्कणुम ओत्तर इदुल वीळ्ंदिंडे इरुंदा एडुत्तुणुम उडने अदा रोम कुमें जलमू वीणा पोगा वाड़का मत का कच वर्मा अब कड़िया इलेना कड़सिया वाड़का कुछ जलम मीर अदल नम्ब इोर कुड़ पड़ेल इत व अंदा इतमी अड़प्ल वोटो अपना इवलो कु नरिया पड़वा इन इवेद पे पत् पदारों करक्टा तरकन मद वो वंगलूर पड़वा ना इनके पर्प कल चटे ना पड़िटे
நீங்க பண்ணி பாருங்க இது மாதிரி வந்து கடச்சதுன்னா வாங்கிக்கோங்க গ্যাস வந்து கம்மியா தான் ஆகும் গ্যাস வந்து ரொம்ப ஆகும் இது சூடாறதுக்கு அப்படினா நீங்க இத வெச்சானா மத்த வேக வைக்கறத விட இதுல வந்து ஒரு தடவை நம்ம வேக வச்சிட்டோம்னா நம்ம அதுல தினக்கும் மூணு காய் பண்ணனும்னா கூட இதுல வேக வச்சிட்டா குக்கரோட গ্যাস கம்மியா குக்கரோட இது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும் நீங்க பண்ணி பாருங்க थैंक यू आना कड़क कष्ट अंद का वयस आना ना रेगुला यूस पड़िटे वि नाल प्रा अट्ठा पात्र उड़मुक ना वांगोद इपयू कना वांगोद सिमेंट सटिया कुत्र पात वांगो अडवैस वे और सजेशन माकल सटी पात वांगो இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குத்திடலாம் மோர் குழம்புக்கு थैंक यू।